வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம விதைகள் பற்றியும் அதோட ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 6 விதைகளை எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட நாட்டு மருந்து கடை இருந்தால் அங்கேயும் இதை வாங்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆலி விதைகள். இது வந்து 50 கிராம். அடுத்ததாக பார்க்க போகிறது சூரியகாந்தி பூவோட விதைகள். இதுவும் 50 கிராம். எல்லா விதைகளையும் 50 கிராம் வாங்கினா போதும். அடுத்ததாக பார்க்க போகிறது தர்பூசணி விதைகள். இதுவும் 50 கிராம். அடுத்ததாக வெள்ளை எல் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா கருப்பு எல் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சியா சீட். இது பார்க்க எல்லை விட சின்ன சைஸாக இருக்கும். இதுவும் 50 கிராம். அடுத்ததாக பார்க்க போகிறது பூசணி விதை. இதுவும் 50 கிராம். இந்த விதைகள் கூட நட்ஸையும் நம்ம சேர்க்கணும்னா சேர்க்கலாம். நான் வந்து வேர்க்கடலையை மட்டும் சேர்த்துருக்கேன் தோலை நீக்கிட்டு. விதைகள் எல்லாமே வெவ்வேறு சைஸில் இருக்கிறதுனால இதை நம்ம தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை குறைச்சி வச்சு விதைகளை வறுத்தெடுத்துக்குங்க. பூசணி விதை நான் எடுத்திருக்கேன். இப்போ பூசணி விதையோட நன்மைகளை நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. புரதம், இரும்பு சத்து, விட்டமின் இ, மக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம், துத்தநாகம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. இதய நோய் வராமல் பாதுகாக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 அமிலம் இருப்பதால் இன்சுலின் சுரப்பியை அதிகரிக்க செய்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் உதவுகின்றது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருப்பதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கிருமிகள் வெளியேறி கல்லீரல் சீராக செயல்பட உதவுகிறது. எலும்புகள் வலுவாக இருக்கவும் முடி உதிர்வதை தடுத்து ஆரோக்கியமாக முடி வளர உதவுகிறது. இப்போ விதைகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருகாமல் இதை வறுத்தெடுத்துக்குங்க. இப்போ அடுத்த விதையை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ தர்பூசணி விதையோட நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். தர்பூசணி விதைகளில் கலோரிகள் மிக குறைவாக, அதே சமயம் உடலுக்கு தேவையான காப்பர், சிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து போன்ற மினரல் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. முடி உதிர்வதை தடுக்க உதவும். கிட்னியில் ஸ்டோன் வராமல் தடுக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். ஒட்டுமொத்த மினரல் சத்தும் எலும்புகளை பலப்படுத்தும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். சூரியகாந்தி விதைகள் மலச்சிக்கல் மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோயை குறைக்கின்றது. இந்த விதைகளில் உள்ள நொதில்கள் செரிமான சாறுகளின் சுரப்பை ஒழுங்குபடுத்துகின்றது. உடலில் இருந்து தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுகின்றது. இதனால் வயிறு மற்றும் குடலின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகின்றது. இதில் விட்டமின் இ, இரும்பு சத்து, மெக்னீசியம், துத்தநாகம், கார்போஹைட்ரேட், புரதம் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது. இதய நோய், நீரிழிவு நோய், பக்கவாதம் வராமல் தடுக்கின்றது. நாள்பட்ட நோய்களை குறைக்கவும் இந்த விதைகளில் உள்ள பாக்டீரியா பூஞ்சை காளானை எதிர்க்கும். முகத்தில் முகப்பெரு வராமல் சருமத்தை பளபளப்பாக பாதுகாப்பாக வைத்திருக்கும். இது மயிர்கால்களுக்கு வலுவூட்டுகிறது. பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் முடி உதிர்வதை தடுக்கிறது. வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வெள்ளை எல்லோட நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். கார்போஹைட்ரேட்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் என பல நன்மைகள் காணப்படுகின்றன. இது தவிர மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இதில் காணப்படுகின்றன. இதில் நார் சத்து உள்ளது. இது செரிமான அமைப்புக்கு நன்மை பயக்கும். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். புற்றுநோய் செல்களை வரவிடாமல் தடுக்கும். எலும்புகள் வலுவாக இருக்கவும் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கவும் முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். எள்ளு சீக்கிரமே வறுபட்டுரும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஆலி விதையோட நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இதில் நார் சத்து அதிகம். இதை சரியான அளவில் எடுத்துக்கிட்டா அதிகம் பசி எடுக்காது. இது மட்டும் இல்லாமல் உடல் எடையை கச்சிதமாக வச்சிருக்க உதவும். இதய நோய், பக்கவாதம் வராமல் பாதுகாக்கும்.
அசைவம் சாப்பிடாதவர்களுக்கு புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய இந்த ஆளி விதை உதவும். ஹார்மோன் குறைபாடுனால பெண்களுக்கு ஏற்படுற உயர் இரத்த அழுத்தம், முடி உதிர்வு, மன உளைச்சலுக்கு சிறந்த மருந்தா ஆளி விதை இருக்கும். தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தா முடி உதிர்வது குறையும், முடி வளர்ச்சிக்கு உதவும், ஒழுங்கில்லாத மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் ஆளி விதை தடுக்கும். இதில் இருக்கும் ஒமேகா த்ரீ மாதிரியான சத்துக்கள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது. வறுபட்டுடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சியா சீடோட நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இதில் 92% நார் சத்து நிரம்பியுள்ளது. இதனால் மாவு சத்து வந்து குறைவாக உள்ளது. இந்த நார் சத்து வந்து கரையும் தன்மை கொண்டது. குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கு இது உணவாக பயன்படுகிறது. இதனால் குடல் நலம் மேம்படும், இதய நோய் வராமல் பாதுகாக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம், புரதம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இதில் உள்ளது. பால் பொருட்களை சேர்க்காதவர்களுக்கு இது கால்சியம் சத்து கிடைக்க உதவியாக இருக்கும். நல்ல கொழுப்பு, அமிலங்கள், புரதம், தாதுக்கள், ஒமேகா த்ரீ உள்ளது. கோடை காலத்தில் நம் உடலின் நீர் சத்தை தக்க வைத்து கொள்ளவும், நம் உடலுக்கு மட்டுமல்லாமல் முடி நீளமாகவும் ஆரோக்கியமாக வளரவும் உதவுகிறது. இப்போ இது கூடயே நான் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து எடுக்க போகிறேன். வேர்க்கடலை இதயத்திற்கு ரொம்ப நல்லது, ஏனெனில் அவை கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, சிறிய இரத்த கட்டிகளை உருவாக்கும் வாய்ப்பை குறைக்கிறது மற்றும் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுபட்ட எல்லா விதைகளையும் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 சிட்டிகள் அளவுக்கு இந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட 2 பொருட்களை நான் சேர்க்க போகிறேன். ட்ரை கிரேப்ஸ், ட்ரை நெல்லிக்காய். இந்த 2 தேமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நான் நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 துண்டுகளாக. இப்போ ட்ரை நெல்லிக்காவோட நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இது கெட்ட கொலஸ்ட்ரால் உருவாவதை தடுக்கும். வறண்ட சருமம் சுருக்கமான சருமத்தை போக்கி பளபளப்பாக வைத்திருக்க உதவும். புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்க உதவும். மலச்சிக்கலை போக்கும். இது முடியின் வேர்க்கால்களை பலப்படுத்துகிறது. இது உச்சந்தலையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. அடுத்ததாக ட்ரை கிரேப்ஸ் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள், கழிவுகள் மற்றும் பிற மாசுக்களை அகற்றுவதை மேம்படுத்துகிறது. கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் மிகவும் திறமையாக செயல்பட உதவுகின்றது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பொட்டாசியம் நிறைந்த கருப்பு திராட்சை சோடியம் அளவை குறைக்கும், மலச்சிக்கலை போக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். விட்டமின் சி, பி உள்ளது. இதில் இரும்பு சத்து, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளது. இது இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கிறது. முடி உதிர்வதையும் நரைப்பதையும் தாமதப்படுத்தும். முடிக்கு உகந்த ஊட்டச்சத்து வழங்குவதுடன் முடி ஆரோக்கியமாக கருமையாக வளர உதவுகிறது. இதிலிருந்து டெய்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், முடியும் நல்லா நீளமாக வளரும். இதை மிக்சியில் பவுடர் பண்ணி அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து உருண்டைகளாக பிடித்தும் சாப்பிடலாம். இப்போ விதைகளை மொத்தமாக நான் வாங்குறதுக்கு 400 ரூபாய் தான் ஆச்சு. இதை நீங்கள் மிக்சட் விதைகள்னு வாங்கினீங்கன்னா 2 மடங்காக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நான் தொடர்ந்து போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு மனசில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.